இந்த சமூகத்தோட எண்ணிக்கை காட்டி மாறி மாறி திமுக அண்ணா திமுகோட கூட்டணி வச்சு எப்படி எல்லாம் பதவியை பெற்று எப்படி எல்லாம் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்பதெல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடாது. ஒரே கூட்டத்தில் சொன்னேன்னா வேல்முருகன் நேற்று வரைக்கும் ஐயா வாழ்கன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன் இல்லைங்களே. ஆனா ஐயா மத்திய அமைச்சராக வாழ போய் அங்கே உட்கார்ற வரைக்கும் நல்ல ஐயாவா தான் இருந்தாரு. இடஒதுக்கீடு தான் கேட்டாரு. ஆனா இன்னைக்கு என்ன கேட்கறான்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஐயா நோட்டு சீட்டு தான் கேட்கறாரு. பன்னீர் சமுதாயத்தை மறந்துட்டாரு. அதனால பன்னீர் சமுதாயத்திற்கு எல் அளவு எல் முனை அளவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் 2.5 கோடி வன்னிய மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சொல்றாங்க. வசூல் 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 தான் அவர் தான் சொல்றாரு. கலைஞரை பார்த்து பெண்ணகரன் தேர்தல் என்னுடைய தலைமையில் தான் நடந்துச்சு. நான் தான் தேர்தல் பணிக்குழு தலைவர். கலைஞர் வன்னியருடைய கோவணத்தை அவுத்துக்கிட்டு விட்டான்னு சொன்னாரு. ஆனா ராமதாஸ் அவர்கள் அவுக்கப்பட்ட கோவணத்தோடு ஒரு அம்மனமா உடலோடு உடல்வாகோடு திரிந்திருந்த வன்னியனை கொண்டு வந்து பறித்து ஆட்ட அறக்கிற மாரி அறத்து கழுத்தில் இருக்கிற ரத்தத்தை பிடிச்சி உறிஞ்சி அதையும் விற்று இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார்.